ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம், ரொம்பவே ஈஸியாக பேப்பர் பிரின்சஸ் ட்ரெஸ் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே ஸ்க்ரீனில் தெரியிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குலாம் போகலாம். நான் இப்போ பேப்பர் பிரின்சஸ் டிசைன்ஸ்க்காக வந்து இந்த மாதிரி ஒரு கலர் ஷீட் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த பேப்பரை கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த சைட் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த சைட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதை பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி இந்த லைனில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை பேக் சைடில் இந்த மாதிரி திருப்பி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஓப்பன் பண்ணி லைட்டாக இந்த இடத்துல மட்டும் சின்னதாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே இங்கே பேப்பரை இப்படி லைட்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மனம் இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேப்பரை இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இந்த சைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபோல்ட் பண்ண பேப்பரில்
இந்த மாதிரி கேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இந்த மாதிரி பேப்பரை எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி பேக் சைடில் திருப்பிக்கலாம். இந்த பேப்பர் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ண பேப்பரை இந்த மாதிரி அந்த பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம இந்த சைடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்கு டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் வந்து டிசைனுக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட சப்போஸ் ஸ்டோன் இல்லை அப்படின்னா நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம் ஸ்கெட்சில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.